ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்தார் இந்த படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இப்போ ஓடிட்டுருக்கு. இந்த ரெண்டு படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். ஒரு தமிழ் பையன் ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். பட் அவன் அந்த கல்யாணத்தில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்றத பேசுகிற படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சர்தாரோட கதை பற்றி பார்த்தோன்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது, அதை ஒரு ஸ்பை தடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நான் ரெண்டு படத்தோட கதையுமே ரொம்ப மேல் டாக்ல தான் சொல்லியிருக்கேன், இன்டெப்த்தாக எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த வீடியோவில் படத்தை பற்றின எந்த ஸ்பாய்லர்ஸுமே உங்களுக்கு இருக்காது. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எஸ்கே சார் வழக்கம் போல் ஆக்டிங்கில் பின்னிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வரக்கூடிய மிச்ச கேரக்டர்ஸும் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் நம்ம எஸ்கே சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் வரக்கூடிய காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று வரும், அதுவும் சூப்பராகவே இருந்தது. படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் எலமெண்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் தான் எல்லா பாட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்தில் சூப்பராக இருந்தது. அடுத்தது சர்தார் படத்தோட பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சர்தார் படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே சூப்பராக இருந்தது, படம் போன ஸ்பீடே தெரியலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதையை தாண்டி இந்த படத்தில் ஒரு முக்கியமான சோஷியல் மெசேஜ் இருக்குது. கார்த்தி சாரோட ஆக்டிங்கை தாண்டி மிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கார்த்தி சாரும் இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய ஃபைட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பை த்ரில்லர் படமாக நம்ம சர்தாரும் இருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய காமெடி சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்த நிறைய சீனை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. சர்தார் படத்தோட நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சர்தாரில் பெருசாக எந்த நெகட்டிவ் எலமெண்ட்டுமே இல்லை. எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பாட்டு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஓல்டு கெட்டப்பில் வர்ற கார்த்தி சாரோட மேக்கப் இன்னுமே பெட்டராக இருந்திருந்துருக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வந்த அந்த ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி சர்தாரில் வரக்கூடிய அந்த சின்ன பையன் ரித்விக் அப்படின்ற அந்த பையனோட ஆக்டிங் படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பையனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் படத்தில் உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு போகலாமா இல்லை சர்தார் படத்துக்கு போகலாமான்னு உங்களுக்கு கேள்வி வந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஃபன் அண்ட் என்டர்டைனிங்கான ஒரு படம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரின்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவே போகும். சர்தாரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஆனால் படத்தில் ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். எனக்கு ஸ்பை த்ரில்லர் இல்லை க்ரைம் த்ரில்லர் மாதிரியான படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சர்தார் போகலாம். ரெண்டு படமுமே நல்லா இருந்தது. பட் கம்பேரிங் டு ப்ரின்ஸ், சர்தார் முன்னாலுமே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.